வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ல எஸ்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஐபிபிஎஸ்னா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன், ஸோ டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இது மாதிரி இது பேங்க் எக்ஸாமுக்கான போர்டு. இது பார்த்தீங்கன்னா எல்லா நேஷனலைஸ் பேங்க்கும் இந்த எக்ஸாம் இந்த போர்டு மூலமாக தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ இந்த மூணு கேட்டகரி மூலமாக தான் நம்ம செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6 போஸ்ட் இருக்குது, 6 போஸ்ட் இருக்குது. ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு ஒரு 6 வேகன்சி இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸர், இது வந்து ஸ்கேல் 1 தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 44 வேகன்சி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், இது பார்த்தீங்கன்னா இருக்கலே அதிகமான வேகன்சி இதில் தான் இருக்குது, 516 வேகன்சி இருக்குது. ஸோ இது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜபாஷா அதிகாரி, இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 வேகன்சியும், லா ஆஃபீஸர் இதில் ஒரு 10 வேகன்சியும், ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் இதில் ஒரு 5 வேகன்சியும், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இதில் ஒரு 100 வேகன்சியும், டோட்டலாக 710 வேகன்சி விட்டுருக்காங்க. இது மினிமம் வேகன்சி தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இதோட டிஸ்ட்ரிபியூஷன் வேகன்சி கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஆர்னு கொடுத்துருக்காங்க. என்ஆர்னாவே நாட் ரிப்போர்ட்டர். ஸோ அவங்க ஒரு 1 or 2 வீக்ஸில் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இதோட வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும், 1000 to 1500 வரைக்கும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு நல்ல சான்ஸ் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இது என்னென்ன பேங்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சைஸ் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்தியன் பேங்க், இது மாதிரி ஒரு 11 பேங்க் இருக்குதுங்க. இந்த 11 பேங்க்லேருந்தா நமக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 நவம்பர் 21 வரைக்கும் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. ஸோ இன்னிலிருந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21 நவம்பரில் தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ 20 தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் நாளுக்கும் போது போய் அப்ளை பண்ணிங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் அதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கும். ஸோ அதனால் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நவம்பரில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, டிசம்பரில் எக்ஸாம். ஸோ இதோட எக்ஸாம் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்ட் ஆஃபில் வைக்கிறாங்க. ஸோ 24 டிசம்பர்லேருந்து 31 டிசம்பர் இந்த டேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டு உங்களுக்கு எக்ஸாமாக வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரிலே வர்றாங்க. ஸோ டிசம்பர் எண்ட் ஆஃப் வீக்கில் நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, ஜனவரி ரிசல்ட்டு. ஸோ இது மாதிரி ஒரு 1 month எல்லா ப்ராசஸுமே ப்ரிலிமினரி எக்ஸாம் ப்ராசஸே முடிச்சுட்டு அவங்க உங்களுக்கு ஜனவரிலேயே ரிசல்ட் விட்டுறாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அதே ஜனவரி லாஸ்ட் வீக்கு உங்களுக்கு வைக்கிறாங்க. 29 ஜனவரி 2023 உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கும் உங்களுக்கு வெறும் 30 days தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனும் கண்டக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து இதோட இன்டர்வியூ எப்போ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 3. ஸோ பிப்ரவரி 6 உங்களுக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறேன்ட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்துடும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் மற்ற எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ளஸ்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஒரு 6 month உங்களுக்கு ரிசல்ட்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம படிக்கிறது வந்து கண்டினியூஸாக இந்த ஒரு 6 month நல்ல ஃபோக்கஸ்டாக படித்தோம்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணிடலாங்க. ஸோ அதுக்கான கோச்சிங் நம்ம அகாடமியில் கொடுக்குறோம், அதை ஃபைனலாக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் டேஸ், இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துங்க. இதோட ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 to 30 இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மினிமம் ஏஜ் வந்து 20, மேக்ஸிமம் 30. ஸோ நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பீங்க, ஸோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிளா அப்படின்னு கேட்பீங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன டேட் ஆஃப் பர்த்லேருந்து என்ன டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள்ங்கிறது டேட் ஆஃப் பர்த்தே கொடுத்துட்டாங்க. ஸோ நவம்பர் 2 நவம்பர் 1 2022 இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள். நீங்கள் இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் ஆகுவீங்க, ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸருக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் BE or BTech. ஸோ அந்த பிஇ பிடெக்லேயே சில டிபார்ட்மெண்ட் எலிஜிபிள் சொல்கிறாங்க. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. போஸ்ட் கிராஜுவேட்லேயும் பார்த்தீங்கன்னா அதே ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் போஸ்ட் கிராஜுவேட் பிடிச்சவங்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஆர் கிராஜுவேட் ஹேவிங் பாஸ்டு DOEACC பி லெவல், ஸோ ஏ லெவலுங்கிறது ஆல்ரெடி போஸ்டிங்காக இருக்கும், பி லெவலுங்கிறது அவங்களும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க.
ஸோ ஐடி ஆஃபீஸர் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அடுத்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், இதில் தாங்க மேக்ஸிமம் வேக்கன்சி இருக்குது, 516 வேக்கன்சி இருக்குது. இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் கிராஜுவேஷன் பிஇ பிடெக் படித்தவங்க பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், டெய்லி சயின்ஸ், ஃபிஷர் சயின்ஸ், இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்கிங், இதுவும் அந்த அக்ரி ஃபீல்டு ஆஃபீஸருக்குள்ள வருது. ஸோ இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜபாஷா அதிகாரி, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி ஹிந்தியில் முடிச்சிருக்கணும், போஸ்ட் கிராஜுவேட் ஹிந்தியில் நீங்கள் முடிச்சிருக்கணும், அலைட் பேப்பர் இங்கிலீஷ் பேப்பரும் ஒன்று படிச்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து இதில் ஒரு 25 வேக்கன்சி இருக்குது, அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர், லா ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎல் தான் முடிச்சிருக்கோன்ட்டு இல்லை, எல்எல்பி முடிச்சு என்ரோல் பார் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருந்தாவே இந்த லா ஆஃபீஸருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர், இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஇஓ பிஎஸ்சி ஏதோ ஒரு முடிச்சுட்டு 2 இயர்ஸ் கோர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்டில் 2 இயர்ஸ் கோர்ஸ் டிப்ளமோ ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆர் ஹெச்ஆர் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு பிஜி 2 இயர்ஸ் ஃபுல் இயர் ஃபுல் டைம் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இவங்கெல்லாம் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100 வேக்கன்சி இருக்குது, செகண்டாக ஹையஸ்ட்டாக இருக்குது இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் தான். இதுக்கும் பார்த்தீங்கன்னா எது பிஎஸ்சியோ இல்லை என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்களோ முடிச்சுட்டு பிஜியில் வந்து எம்எம்எஸ் மார்க்கெட்டிங்கோ இல்லை எம்பிஏ மார்க்கெட்டிங்கோ, ஸோ இதை முடிச்சிருந்தீங்கனாவே இந்த மார்க்கெட்டிங் ஆஃபீஸுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு டைம் நல்லா பார்த்துங்க, இது உங்கள் டிபார்ட்மெண்ட், நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் இருக்கிறீங்களாலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம அகாடமி டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்குறோம், நம்ம அகாடமியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் நாங்கள் டீட்டெயிலாக சொல்லிடுவோம். ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, ஸோ 20 to 30 இருக்கிறீங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்ட்டு இல்லை, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட்னு இருக்குது, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களாம் வருவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி பிசி எம்பிசிலாம் வந்து ஓபிசிக்குள்ள தான் வரும், இதெல்லாம் நான் கிளிமேலேயராக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன், அப்போது உங்களுக்கு 30 to 33 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஏஜ் லிமிட். ஸோ இதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிலிமினரி, நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போ பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறோமோ அதே மாதிரி பேட்டர்ன் தான். பட் சில போஸ்ட்டுக்கு மட்டும் ஃபிலிமினரி எக்ஸாம் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறாங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர், ராஜ் பாஷா அதிகாரி, இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டிடியூட் பதில் ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்பெஷல் அவேர்னஸ் டூ பேங்கிங் இண்டஸ்ட்ரியல், இது இந்த பேப்பர் அலை எக்ஸ்ட்ரா இருக்குது, ஆப்டிடியூடுக்கு பதிலாக இந்த பேப்பர் பண்ணிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து 150 கொஷின், மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 125 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. இது வந்து ஹிந்தி இங்கிலீஷில் தான் இருக்கும். அடுத்து ஃபிலிமினரி எக்ஸாம் ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ஹெச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங்க்கு ஆஸ் யூஷுவல் இங்கிலீஷ் ரீசனிங் ஆப்டிடியூடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வந்து கொஷின் வந்து 150 கொஷின் இருக்கும், மேக்ஸிமம் வந்து 125 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபிலிமினரி முடித்தோடனே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் லா ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ஹெச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் நாலேஜ் அப்படின்னா நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஐடி படிச்சிருக்கீங்கன்னா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து ஒரு 60 கொஷின் இருக்கும், அதில் மேக்ஸிமம் மார்க் 60 இருக்கும், அது இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், 45 மினிட்ஸ் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு போஸ்ட் ராஜபாஷா அதிகாரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்டிவ் ரெண்டு டைப் ஆஃப் கொஷின் இருக்கும், பர்சனல் அது ஹிந்தியிலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ்ங்கிறது உங்களுக்கு 45 கொஷினும், டிஸ்கிரிப்டிவ்லேருந்து ரெண்டு கொஷினும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 60 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ்க்கு வைக்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபிலிமினரி மெயின்ஸ். இன்டர்வியூங்கிறது பர்சனல் இன்டர்வியூ ஆஸ் யூஷுவல் தான். ஸோ இது எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இது டிஸ்கிரிப்ஷன் கீழே நாங்கள் கொடுத்துறோம், நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது எல்லாமே இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி இருக்குது. இதோட ஃபீஸ் டீட்டெயில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி டிஸ்ட்ரிபியூடோ அந்த மாதிரி கேட்டகரி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 175 ப்ளஸ் ஜிஎஸ்டி தான் இருக்கும். இதே வந்து ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து 850 ப்ளஸ் ஜிஎஸ்டி இருக்கும்.
ஸோ இது ஃபீ ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறது இன்னும் ஒரு 20 days தான் இருக்குது, அதுக்குள்ளேயே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா பேங்கிங்க்குன்னு செப்பரேட்டாக ஒரு நியூ பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஐபிபிஎஸ் எஸ்ஓக்கான நியூ பேட்ச் நம்ம அகாடமியில் வர சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஓரியன்டேஷன் நம்ம டேரக்டர் சார் பாலா சார் தான் எடுக்கிறாரு. ஸோ அந்த கிளாஸை வந்து நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், ஃப்ரீ ஓரியன்டேஷன் கிளாஸ் தான். ஸோ அதை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். எவ்ரி டியூஸ்டே வந்து டியூஸ்டே வெனஸ்டே அந்த வீக் டேஸ்க்கான ஷெடியூல் நாங்கள் உங்களுக்கு அப்போவே சொல்லிடுவோம். ஸோ வீக் டேஸ் தான் கிளாஸ் இருக்கும், வீக்கெண்ட் பேட்சாக இருந்தாலும் நாங்கள் அது உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்லிடுறோம், ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி கொஸ்டின்ஸு, ஸோ டெலிகிராம் எல்லாமே நம்ம அகாடமி நிதியில் போனீங்கன்னா ஹைடெக் டெலிகிராம்லேயும் போயிட்டீங்கன்னா டெய்லி 10 questions ஆட்டை அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். யூடியூப்லேயும் ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட்டுருக்கிறோம். ஸோ நீங்கள் யூடியூப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களே யாராவது பேங்கிங் ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இது மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். டிப்டி கலெக்டர், DSP, முனிசிபல் கமிஷனர், சப் ரிஜிஸ்ட்ரார் என ஆண்டுதோறும் 20,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொண்ட TNPSC Group 1, Group 2 and 2A, Group 4 and VAO-விற்கான பயிற்சி வகுப்புகள், prelims, mains and free mock interview. நீங்களும் போலீசாகலாம். ஆம், 10,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் கொண்ட TNUSRB, SI and போலீசுக்கான பயிற்சி வகுப்புகள் இங்கு நடத்தப்படுகிறது. TET பயிற்சி வகுப்புகள் பேப்பர் 1 and பேப்பர் 2, மேலும் மத்திய அரசு பணிகளுக்கு IAS, IPS, IFS க்கான UPSC பயிற்சி வகுப்புகள், preliminary exam, main exams and free mock interview. 25,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், பேங்கிங் கிளர்க் மற்றும் PU பயிற்சி, 50,000-க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள், SSC கோச்சிங், CGL and CHSL, Tier 1 and Tier 2, Railway, Group D and Non-Technical Popular Category Posts. கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம், ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.